சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உடனுக்குடன் அப்டேட்டுக்கு பெல் சிம்பிளை கிளிக் பண்ணுங்கள். பிரபல நடிகை துப்பாக்கியால் சுட்டு பலி, போலீஸே சுட்டு வீழ்த்திய விபரீதமா? ஆண்கள் திருமண வயது மாற்றம். நடிகை உனக்கு நடிகர் விஷால் கட்சி தொடக்கம். கட்சி கொடியை அறிமுகம் செய்தார். அவர் பிறந்த நாள் மற்றும் நூறாவது நாள் மொத படம் இருக்கு. 100 நாள் ஓடி இருக்கு இல்லடா, மொத படம் 100 நாள் ஓடி இருக்க அவருக்கு அப்படின்னு சொல்லுவேன். சண்டை கோழி தாமிரபரணி இதெல்லாம் என்ன சொல்லுவேன். ஆம்பளை ஆமாம் அடித்து தூக்கிட்டு வருவார்ல கார்ல, யாரில் வைப்பார்ல இன்னொரு எப்போ சான்ஸ் இல்லை அந்த படம். கத்தின ஆரம்பிச்சிருக்காரு என்ன பிரச்சனையா? எப்படி 100 பேர் ஓட்டு போடுவாங்க, அதில் எப்படியாவது எல்லாரும் பிரெயின் வாஷ் பண்ணி இந்த பொருளாளர் தலைவர் பதில செஞ்ச மாதிரி இதுலேயும் ஜெயிச்சிடலாம்னு நினைக்கிறாரோ. அண்ணன் பின்னாடியா? ஆமாம், ஆந்திராவில் இருந்து திரும்பி பார்த்தா அண்ணன் பின்னாடி தான் தமிழ்நாடு. சேகர் ரெட்டி தானா? சேகர் ரெட்டி கிடையாது, குட்டியும் கிடையாது, விஷால் ரெட்டி. விஷால் ரெட்டி கிடையாது, விஷால் அதாவது என்ன சொல்றது, புரட்சி தளபதி. புரட்சி தளபதி, புரட்சி தளபதி எப்படி இது? அது பேர்னா இளைய தளபதி மாதிரி, புரட்சி தளபதி அப்படியே எல்லாத்தையும் காப்பி பண்ணியிருக்காரு பிறகு. அவரோட வட்டத்தில் அவர் போட்டோ வந்ததை எடுத்துகிட்டு இவர் போட்டோ மாற்றிருக்காரு பிறகு. அதுவும் இல்லாமல் அவர் மக்கள் இயக்கம் ஆரம்பிச்சிருந்தார் பிறகு, இவர் மக்கள் நல இயக்கம் ஆரம்பிச்சிருக்காரு. இடையில நலையனுங்கிற ஒரு வார்த்தை தெரிஞ்சது அதானே. நல்லா 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 பண்ணியிருக்காரானா, கொஞ்சம் கட்சி கூடி காப்பி ரைட்டிங்கு, அப்படியே இயக்கத்தோட பேரும் காப்பி ரைட்டிங்கு. அப்புறம் உங்க தமிழ்நாட்டுல வந்து பெரிய மாற்றம் நினைச்சிட்டு கிட்டத்தட்ட 100-150 பசங்க இருக்காங்க. அவனுக்குன்னு இருக்கிற ஒரே ஃபேன் நீயும் இனியவனும் மட்டும்தான். அவன் எலெக்ஷன்ல நீ ஓட்டு போடுவா, இல்ல நீ எலெக்ஷன் அவன் ஓட்டு போடுவான். ஏன்டா ரெண்டு பேரும் தவிர நம்ம ஊர்ல யாரா இருக்காங்கடா? எப்படா வெக்கமே இல்லாம பேசுவீங்க? யாரு அவன் நிப்பாட்டு நீ அவன் ஓட்டு போடுவிய, அவனுக்கு நீ நின்னா அவன் நீ ஓட்டு போடுவான். தாராளமா நிக்கலாம், காசு இல்லாமலே டீ கடிக்க வந்துடுற, எப்படி டீ சாப்பிடலான்ட்டு வெக்கமே இல்லையடா, விசால் மாதிரியே இருக்கியடா. அண்ணா ஒரு டீ ஒன்று சொல்லுங்க. நீ ஸ்ட்ராங்காக திட்டிட்டு இருக்க, அதெல்லாம் ரொம்ப சொல்ல மாட்டேங்குது. டீல ஸ்ட்ராங் இருக்குது என்ன மானகட்ட குழப்பம். கொள்கைகள்லாம் என்ன, கட்சியோட கொள்கைகள் என்ன? எதுவும் தெரியலையா? இங்கிட்ட அண்ணன் தெரிசா போனா, இங்கிட்ட அப்துல் கலாம் போனான். டேய் என்னடா இது, நல்லா பண்றீங்கடா. நல்லா வேலை எப்படி இல்லாம 1000 பேசிட்டு போனா நமக்கு என்ன, நம்ம வேலையை நம்ம பார்ப்போம்.
ஒருத்தர் என்னடான்னா ஆன்மீகம் கடவுள் இருக்காரு அப்படின்னு சொல்லி கட்சி ஆரம்பிச்சிருக்காரு. இன்னொருத்தர் என்னடான்னா நாத்திகம் கடவுளே இல்லை அப்படின்னு சொல்லி கட்சி ஆரம்பிச்சிருக்காரு. இவர் என்ன சொல்றாரு, கடவுள் இருக்குங்கிறாரா இல்லை இல்லைங்கிறாரா? இருக்காரா இல்லையா அது உங்களுக்கு தேவையில்லை. ம், நாங்கள் கட்சி ஆரம்பிச்சது தமிழக மக்கள் அம்மி ஓட்டு போடுவாங்களா? போச்சு. அந்த காலத்துல எம்ஜிஆர் ஜெயலலிதா கேளு, அந்த காலத்துல எம்ஜிஆர் இந்த ஜெயலலிதா கருணாநிதி எல்லாம் அங்கேருந்து வந்ததுனால உள்ள எல்லாருமே அங்கேருந்து வந்துட்டு இந்த சீட்ல உட்காந்துடணும். நீங்க எல்லாரும் சூப்பர் ஸ்டாரா இருந்தா வந்து சீட்ல உட்காந்துடணும். அப்படிதானே நடிச்சு இன்னும் மூணு படம் உங்க கொடுக்குறா அது இல்லையானே வாளுக்கு நடிக்க தெரியுங்கிறது எனக்கு அவனிவன் பார்க்கும்போது தான் தெரிஞ்சிச்சு. அதுக்கு முன்னாடி நடிச்ச படத்துல எந்த படத்துல நடிச்சிருக்கான் சொல்லு. தாமிரபரணி அட போட்டு ஏ ஆயோ அவன் கத்த கத்திய கொடுத்துருந்தேன் அந்த கத்திய கொடுத்துருந்தேன். ஏய் நடிப்புங்கிறது ஆக்ஷன் மட்டும் கிடையாதுடா, அதை மீறி நிறைய விஷயம் இருக்கு. நடிக்கிறதே நான் கத்துக்காம நீ அரசியல் குதிக்க ஆரம்பிச்சுட்ட என்ன கருமோ அதான் சொல்றல. கட்சி கொள்கையே இல்லாம கட்சி நடத்த போறியா? சரி போய் வரேன். டீ வரலன்னு நினைக்காத, போட்டோம் போட்டுறேன் தலைவருக்கு. ம், போட்டுறோம் போட்டுறோம். டீ வராது போய் டீ வாய் விட்டாம போட்டாங்க. இவ்வளோ நேரம் தண்டை போட்டா கூட அதை விட்டா போட்டேன். சரி அடுத்த வாட்டி அவன் பார்ப்போம்.